பவதி பிச்சாந்தேயி. சோறு காலையில போஜனம் கிடைச்சிருச்சு. ஒரு நாள் வீட்டுல வம்புதும் புல்லாம எதையும் வாய வச்சுக்கிட்டு எதையும் நோட்டாம பொழப்ப ஓட்டிட்டே சோறு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஓகே, இந்தாங்க இந்தாங்க களி வித் ஹனி. இதுக்கு பேரு தெரியல, வீடியோவை பார்த்துட்டு நல்ல பேரா சஜஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு பேர் வைக்கணும் நம்ம, சரியா? நல்ல பேரா. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தாதான் இது என்னன்னு புரியும், எல்லாம் புரியாது. சரிங்களா, என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. பொழுது எப்படி போக்குறதுன்னு தெரியல. இந்த பில்லி, சூனியம், தூண்டல், தாண்டல், ஏவல் அதெல்லாம் தாண்டி இருக்கணும், வீட்டுக்குள்ள நிம்மதியாக இருக்கணும்னா ஏதாவது என்ன பண்ணுங்க, சமையல் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, சமையல் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வித்தியாசமா ஒரு ஃபியூஷன், அதாவது கேப்பக்களியும் வெந்தய களியும் கலந்து ஒன்று பண்ணால் எப்படி வரும்? ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க மண்டை காயுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லைன்னா கொண்டாட்டி பிடிச்சோட்டும் ஏதாவது ஒரு வம்பு தேவைக்காம இந்த நாலு செவத்துக்குள்ள இருக்க போகிறோம். ஸோ அதனால ஒரு திடீர்னு ஒரு யோசனை. ஏன்னா கேப்பை வந்து சூடு, வெந்தயக்களி வந்து குளிர்ச்சி. ஸோ இப்போ குளிர்ச்சியாக சாப்பிட பயம், அது இல்லாமல் சளியை போக்குறதுக்காண்டி வெறும் கஷாயமாக குடிச்சு குடிச்சு உடம்பு கொதிச்சு போயிருக்கு. ஸோ சாப்பாடு வந்து ஒரு ஆப்டிமலாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி, ஏன்னா வீட்டில் இருக்க பாருங்க, மிக்சிங் மிக்சிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, வைஃப் வந்து வெந்தயம் ஊற வச்சு எல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. அரைச்சி வச்சுட்டு முக்கியமான அந்த ஹெவி லிஃப்டிங் ஜாப்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆண் மகன்களுக்கான ஒரு ஹெவி லிஃப்டிங் ஜாப்ஸ், அந்த வேலையை இப்போ நான் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னாக்க அவங்க மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் கிண்டுறேன். ஆரோரம் கடலாரம் அலை மோதம், அதுக்கு மேல பாட்டு தெரியல, இப்படியே உட்காந்து கிண்டுறீங்க. ஸோ ஸோ தட் யூ கெட் சம் எக்ஸசைஸ், யூ சீ ஹியர் எக்ஸசைஸ். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இப்படி களி கிண்டேல உங்கள் ஃபோராம்க்கெல்லாம் ஒர்க் அவுட் கிடைக்குதுங்க பாருங்க. ஃபோராம்க்கெல்லாம் இப்படி ஒர்க் அவுட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆர்ம்ஸ் மசில்ஸ், இந்த ரிஸ்ட், இதுக்கெல்லாம் அது கிடைக்கும். அப்படியே பிடிச்சிக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கீங்க, என்ன கட்டி சேராம, சரிங்களா? கிண்ட கிண்டுன்னு கிண்டுறீங்க அப்படியே. அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ்ல கிண்டணும், அதை மாத்திடக்கூடாது, தப்பாயிடும். அப்புறம் மறுபடியும் இப்படி கிண்டுறீங்க. ஸோ இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கையில் பார்த்தீங்கன்னா, அப்படியே க்ளோஸ் அப்ல வாங்க கேமராமேன், க்ளோஸ் அப்ல வாங்க, சாரி கேமரா உமன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் சேர்ந்தெல்லாம் நின்றுச்சு. இப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி ஃபிலிம் போட்டுக்கணும் நம்ம, சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன தொட்டு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ வெரி ஹெல்த்தி டிப்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், வெள்ளைப்பாவு காய்ச்சுவாங்க, இதெல்லாம் காமிச்சுவாங்க. கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி பாவு காய்ச்சுங்க, இல்லைனா தேன் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ யூ ஹெல்த்தியாக ஃபிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் பண்ணி இந்த வீடியோவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் இல்லையா ஒரே மாதிரி பார்த்து பார்த்து. ஸோ அதனால் ரொம்ப இந்த மாதிரி மசாலா போட அதெல்லாம் போடாமல் நீட்டாக வைஃப் இது மாதிரி கிண்டி வச்சாங்கன்னா பசங்க போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் நேரம் அதை கிண்ணா தான் அந்த கட்டி சேராமல் வரும், கட்டி சேராமல் வந்தால் தான் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது என்ன களி, வெந்தய கேப்பக்களி, பேர் வைக்கலை, பிள்ளையை பார்த்தாங்க பேர் வைக்கல. அதனால் அது என்னன்னு கால் பண்ணால் எனக்கு தெரியல. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் எனக்கு எதாவது தோணுச்சுன்னா அதுக்கு பேர் வைக்கிறேன். வேறு எதாவது பேர் உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கிண்டிக்கிட்டே இருக்கேன், நல்லா மையாக வந்துருச்சு, சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாவது பண்ணி அப்படியே தள்ளுங்க. நாளை ரொம்ப நாள் இருக்குது, 21 நாள் இருக்காங்க, அதோட முடிய போகிறதில்ல, கூட வரும். பாய்.